ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்ஜெக்ட் பேத்தாலஜியில் செல் இன்ஜுரி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அது செல் இன்ஜுரினா என்ன, எப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்களுக்கு அந்த இன்ஜுரி வந்து ஏற்படுது, அந்த காயம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விதமான செல் இன்ஜுரிஸ்லாம் இருக்குது, எந்தெந்த கண்டிஷன்ஸில் காரணிகளால் இந்த செல் இன்ஜுரி வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்ட்ஃபுல்லாக தெரியும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். செல் இன்ஜுரி, ஸோ செல் இன்ஜுரி அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள், அதாவது உயிரணுக்கள் எல்லாம் வரக்கூடிய இன்ஜுரி இல்லை வரக்கூடிய ஸ்டிமுலஸ், அதாவது தூண்டுதல்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் அது கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடம்புல செல்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஜுரி நடக்குது நம்ம செல்லுக்கு அப்படின்னும் பொழுது அது எந்த விதமான ரியாக்ஷன்ஸை வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வரக்கூடிய இன்ஜுரி, அதாவது நம்மளுடைய செல்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்களை பொறுத்து அது ஒரு நான்கு விதமான ரெஸ்பான்ஸை நம்மளுடைய செல் வந்து கொடுக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நம்மளுடைய செல்லுக்கு ஒரு விதமான காயம் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது முதல்ல அது காட்டக்கூடிய ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்லுலார் அடாப்டேஷன், அதாவது வந்து இன்ஜுரிக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய அமைப்பை மாற்றி அமைச்சுக்கொள்றது மூலமாக அந்த செல் வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் ஒரு நீண்ட காலம் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் உயிர் வாழ்வதற்கு அது தன்னையே மாற்றிக்கும். அந்த மாற்றத்தை தான் நம்ம செல்லுலார் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல ஒரு செல்லுக்கு ஒரு விதமான இன்ஜுரி ஃபஸ்ட்டு ஏற்பட்ட உடனே அது காட்டக்கூடிய அந்த ரியாக்ஷன் தான் செல்லுலார் அடாப்டேஷன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல செல்கள் இருக்குது, அந்த செல்கள் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, நியூட்ரிஷன் தேவையா? ஸோ அப்போ அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கல அப்படிங்கும்போது அது ஒரு விதமான ஒரு இன்ஜுரி, ஒரு ஸ்டிமுலஸ் தானே. இப்போ நம்ம செல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செல்லுடைய சைஸ் வந்து சுருங்கிடும், செல்லோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடும். ஏன்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கல இல்லையா. ஸோ அந்த வித கண்டிஷனை தான் நம்ம ஏட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஏன ஆப்சன்ஸ், ட்ரோபி அப்படின்னா நரிஷ்மெண்ட், ஊட்டச்சத்து. ஸோ ஊட்டச்சத்து குறைபாடுனால அந்த செல் தன்னுடைய தோற்றத்தில் குறைஞ்சு காணப்படுது. ஸோ செல்லார் அடாப்டேஷன் தான் என்ன, அதோட வகைகள் என்னெல்லாம் இருக்குது, எப்படி ஒரு செல் அதுக்கு வரக்கூடிய அந்த காயம் அல்லது இன்ஜுரிக்கு அது ரியாக்ட் பண்ணுது, செல்லார் அடாப்டேஷன் எப்படி அடாப்ட் ஆகிக்குது அப்படிங்கிறத பற்றின வீடியோவை ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ முதல்ல செல் வந்து அடாப்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஜுரியெல்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு செல்லார் அடாப்டேஷனாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் செல் இன்ஜுரினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இரண்டாவது விதம் எப்படி அந்த செல் ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது விதம் தான் செல் இன்ஜுரி. ஸோ முதல்ல செல்லார் வந்து அடாப்ட் பண்ணி பார்க்கும் அந்த வந்த அந்த இன்ஜுரிக்கு, அதால் அடாப்ட் பண்ண முடியல, தன்னை மாற்றி அமைச்சு அதால் மேலே உயிர் வாழ முடியலை அப்படிங்கிற கண்டிஷனில் தான் செல் இன்ஜுரி, செல்களுக்கு காயம் அப்படின்ற விஷயம் ஏற்படுது. இந்த செல் இன்ஜுரியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று வந்து ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி, இன்னொன்று வந்து இர்ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி. ஓகேவா, இதில் இந்த ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படிங்கிறது வந்த இன்ஜுரி வந்து எவ்வளோ காலங்கள் இருக்கோ அவ்வளோ காலங்களுக்கு இந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அது எல்லாமே இருக்கும், அதுதான் ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி. ஸோ அப்போ அந்த செல் இன்ஜுரி போயிடுச்சு அப்படின்ன உடனே இதுவும் திருப்பி நார்மலான செல்லோடைய நிலைமைக்கு வந்துடும், அது ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி. ஸோ அப்போ அந்த ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி நடக்கும்பொழுது என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செல்லில் வீக்கம் வந்து ஏற்படும், செல்லுலார் ஸ்வெல்லிங், அதுக்கப்புறம் ஃபேட்டி சேஞ்சஸ், அதாவது கொழுப்புகள் எல்லாம் ஒரு உறுப்பில் போய் அந்த உறுப்புக்கு உள்ளே தேங்கக்கூடிய நிலைமை வந்து வரும். எப்போனா ரிவர்சிபிளாக ஒரு செல் இன்ஜுரி நடக்கும்பொழுது, அப்படி ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி இல்லை, அது திரும்ப பழைய நிலைமைக்கு வரக்கூடிய இயல்பு நிலை இல்லை அப்படிங்கும்பொழுது தான் இர்ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு அது வரும். இர்ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படிங்கிறது நம்ம செல் டெத் அப்படின்னு சொல்லலாம், அதாவது செல்லுடைய இறப்பு. ஸோ எப்போ ஒரு செல் வந்து இறப்பை நோக்கி போகும், எப்போ இறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லால் திரும்பவும் நார்மலான பழைய நிலைமைக்கு வர முடியல, அந்த இன்ஜுரியிலேருந்து அதனால் மீள முடியலை அப்படிங்கிற நேரத்தில் தான் இந்த செல் டெத் அப்படிங்கிறது நடக்கும். இந்த செல் டெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று வந்து நெக்ரோசிஸ், இன்னொன்று வந்து அப்போப்டாசிஸ். ஓகே, அப்புறம் இன்னும் மீதி ரெண்டு என்ன விதமான செல்லார் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செல்லார் அக்யூமிலேஷன். ஸோ செல்லுக்குள்ளேயே இன்டர் செல்லுலாராக அக்யூமிலேஷன், செல்லுக்கு உள்ளேயே பல்வேறு விதமான விஷயங்கள் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து திரண்டுரும், திரண்டு உள்ளே எல்லாமே அக்யூமுலேட் ஆகும். இந்த மாதிரி கூட செல் வந்து ஒரு இன்ஜுரிக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேத்தாலஜி கால்சிஃபிகேஷன். பேத்தாலஜி கால்சிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய திசுக்கள் இருக்கு இல்லையா, அந்த திசுக்களுக்கு உள்ள அதிக அளவான கால்சியம் சால்ட்டு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுதான் பேத்தாலஜிக்கல் கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த செல்லுக்கு இன்ஜுரி அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி பேத்தாலஜிக்கல் கால்சிஃபிகேஷனும் வந்து வரலாம்.
ஒரு செல்லுக்கு தன்னை நோக்கி வரக்கூடிய அந்த இன்ஜுரிக்கு என்னென்ன விதமான ரெஸ்பான்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா செல்லார் அடாப்டேஷன் நடக்கும் ஃபஸ்ட்டு. அப்படி அதால் அடாப்ட் பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறபொழுது செல் இன்ஜுரி அப்படிங்கிறது வரும். அண்ட் செல் இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படிங்கும்போது அது ரிவர்சிபிள் செல் இன்ஜுரியாக இருந்து பிறகு திருப்பி நார்மலான செல் நிலைமைக்கு போகும். அப்படி அதால் வந்து இன்ஜுரியாக தாங்கிக்க முடியலை, அது இன்னும் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறபொழுது அது ரிவர்சிபிள் செல் இன்ஜுரியாக மாறி செல் வந்து இறப்பை நோக்கி போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்செல் அக்யூமிலேஷன் நடக்கலாம், பேத்தாலஜிக்கல் கால்சிஃபிகேஷனும் நடக்கலாம். ஸோ இந்த விதமான ரெஸ்பான்ஸ் தான் ஒரு செல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கு ஏதோ விதமான காயமோ இன்ஜுரியோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா. இப்போ இதில் நம்ம செல் இன்ஜுரி பற்றி தான் பார்க்க போகிறோம். செல் அடாப்டேஷன் வரையும் பார்த்துட்டோம், செல் இன்ஜுரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போ அந்த செல்லுக்குரிய இன்ஜுரி அப்படிங்கிறது வருது அண்ட் அதோடய டைப்ஸான நெக்ரோசிஸ் அப்போப்டாசிஸ்னால் என்ன, ரிவர்சிபிள் இரிவர்சிபிள்னால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். செல் இன்ஜுரி, ஓகே. இப்போ செல் இன்ஜுரி அப்படின்னா என்னென்னா செல்லுக்கு ஏதோ விதமான காயம், அதாவது ஸ்டிமுலஸ், அதாவது அதனுடைய சுற்று வட்டார என்விரான்மெண்ட்டில் இருந்தோ அந்த செல்லுக்கு வெளியில் எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதாவது ஒரு விதமான ஸ்டிமுலஸ், ஒரு தூண்டுதல், ஒரு இன்ஜுரி அதை நோக்கி வருது அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு நம்மளுடைய செல் பல்வேறு விதமான அடாப்டிவ் ரெஸ்பான்ஸை வந்து காமிக்கும். பட் அப்படி அதால் அந்த இன்ஜூரியை பொறுத்து கொள்ள முடியல, தன்னுடைய தோற்றத்துலேயோ இல்லை இன்டர்னலாக எந்த விதமான மாற்றமும் ஏற்படுத்தி அதை தடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த செல்லுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்படும். அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அதை அடாப்ட் பண்ண முடியாததுனால இந்த செல் இன்ஜுரி அப்படிங்கிறது நடக்குது, அதாவது அந்த செல்லுக்கு வந்து அந்த காயம் வந்து ஏற்படுது. ஸோ இந்த செல் இன்ஜுரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி, இன்னொன்று வந்து இர்ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி. அதாவது அந்த செல்லை நோக்கி வந்த அந்த ஸ்டிமுலஸ், அதாவது அந்த தூண்டுதல் வந்து ரொம்பவே மைல்டாக, அதாவது ரொம்ப பெரிய இது இல்லாமல் ரொம்ப கொஞ்சமாக ஒரு கொஞ்ச காலத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த செல்லில் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் திரும்ப பழைய நிலைமைக்கு வரக்கூடியதாக இருக்கும், இயல்பு நிலைக்கு திரும்பிடும் ரொம்ப ஈஸியாக, அதை நம்ம ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறோம். இதே இது இர்ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படிங்கும்பொழுது வெளியிலேருந்து வந்த அந்த ஸ்டிமுலஸ், அந்த தூண்டுதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கடுமையானதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்லால் திரும்ப இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாது, அந்த இன்ஜுரி அந்த செல் இன்ஜுரி நம்ம இர்ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த செல் இன்ஜுரி ஆகிறதுக்கான காரணிகள் என்னென்ன, ஏன் இந்த செல் இன்ஜுரி அப்படிங்கிறது நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதோட காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு நிமோனிக் ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, இப்போ நம்ம என்ன விரும்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்லுக்கு எந்த விதமான இன்ஜுரியும் வரக்கூடாது அப்படிங்கிறது தானே நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் இப்போ அப்படியே நமக்கு ஒரு இன்ஜுரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அப்போ நம்ம எந்த விதமான இன்ஜுரியும் வந்து வேணும் அப்படின்னு நினைப்போம், ஒரு ரிவர்சிபிள் செல் இன்ஜுரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா விரும்புவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேண்டாம், இர்ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி வேண்டாம், கரெக்டாக. ஸோ அப்போ நம்மளோட செல்லுக்கு நமக்கு என்ன வேண்டாம், இர்ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ இப்போ இதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா, ப்ளீஸ் கிவ் அவர் செல்ஸ் நோ இர்ரிவர்சிபிள் இன்ஜுரி. ப்ளீஸ் கிவ் அவர் செல்ஸ் நோ இர்ரிவர்சிபிள் இன்ஜுரினா இர்ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி என்னோடய செல்லுக்கு வந்து வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் இருந்தால் ப்ளீஸ் கிவ் அவர் செல்ஸ் நோ இர்ரிவர்சிபிள் இன்ஜுரியில் இருக்க எல்லா ஃபஸ்ட் லெட்டரையுமே எடுத்துக்கோங்க, PGOCNII. ஸோ இதுதான் ஃபஸ்ட் லெட்டரா. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம காசை வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன காசுன்னு பார்த்தோன்னா, பி ஃபார் ஃபிசிக்கல், ஜி ஃபார் ஜெனட்டிக், ஓ ஃபார் ஆக்சிஜனேஷன், சி ஃபார் கெமிக்கல், N for nutritional, I for infectious, இன்னொரு I for immunologic. ஸோ இதெல்லாமே தான் நம்மளுடைய செல் இன்ஜுரிக்கான காரணிகளாக இருக்குது. ஸோ ஒன்றென்ன பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பி ஃபார் ஃபிசிக்கல். ஓகே, ஃபிசிக்கல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது உயிரில்லாத, அதாவது உயிரற்ற பொருட்கள் அல்லது உயிரற்ற சப்ஸ்டன்ஸ்னால் ஏற்படக்கூடிய வியாதிகளில் நம்ம ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்னென்ன ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் ட்ரௌமா, ட்ரௌமா அப்படின்னா அதிர்ச்சி. ஸோ மெக்கானிக்கல் ட்ரோமா அப்படின்னா இயந்திரத்தால் ஏற்படக்கூடிய, அதாவது இப்போ ஒரு சவுண்ட், ஒரு வைப்ரேஷன், அதனால் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சியினால் அந்த நோய் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம ஃபிசிக்கல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சு, அப்புறம் எலக்ட்ரிக் ஷாக்கு, கதிரியக்கம் மின் அதிர்ச்சினாலே ஏற்பட்டுச்சு. அப்புறம் அதே மாதிரி சடனாக நம்மளை சுற்றி இருக்கு இல்லையா அட்மாஸ்பியர், அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரில் சேஞ்சு ஏற்படும் பொழுது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதாவது வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தேர்மல் இன்ஜுரி, அதாவது தேர்மல் அப்படின்னா ஹீட்டு வெப்பம், ஸோ ஒரு வெப்பத்தினால ஏற்பட்ட காயம், இது எல்லாமே ஃபிசிக்கல் ஏஜென்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா ஜெனட்டிக், அதாவது மரபியல் ரீதியான ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய செல்ஸில் டிஎன்ஏ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிஎன்ஏல ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் அசாதாரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு செல் இன்ஜுரியை வந்து ஏற்படுத்தும். இல்லைன்னா நம்மளுடைய குரோமோசோம் இருக்கு இல்லையா, அந்த குரோமோசோமில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னாலும்
நம்மளுடைய டிஎன்ஏல ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அது நம்மளுடைய செல் இன்ஜுரிக்கு வழிவகுக்கும். அதுதான் ஜெனடிக் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓ ஃபார் ஆக்சிஜனேஷன். ஸோ நம்மளுடைய செல் வந்து நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது என்ன, நம்மளுடைய ஆக்சிஜன் இல்லையா. ஸோ நம்மளுடைய டிஷ்யூ அதாவது தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் அதுக்கு இருக்கணும். ஸோ அப்போது அந்த தசைக்கு தேவையான ஆக்சிஜன் அதுக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த செல் இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ நம்மளோட டிஷ்யூக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த டிஷ்யூக்கு போய் சேரலை அப்படிங்கிற அந்த கண்டிஷனை தான் நம்ம ஹைப்போக்ஸியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹைப்போக்ஸியா அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் தி காஸ் ஆஃப் செல் இன்ஜுரி. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உறுப்புக்கு தேவையான பிளட் ஃப்ளோ இல்லை அப்படின்னாலும் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து போகாது. ஸோ அப்போது அதுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு அதுக்கு போய் சேரலை அப்படிங்கும் பொழுது கூட இந்த செல் இன்ஜுரி அதாவது செல்ல டெத்து கூட நடக்கலாம். அதாவது செல் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் டிமாண்ட் இல்லைன்னா ரெடியூஸ்டு ஆக்சிஜன் சப்ளை தேவையான ஆக்சிஜன் சப்ளை ஆகலை அப்படிங்கிற கண்டிஷனும் செல் இன்ஜுரிக்கான ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சி ஃபார் கெமிக்கல், அதாவது கெமிக்கல் ஏஜென்ட் அதாவது ரசாயன பொருட்களால் ஏற்படக்கூடிய செல் இன்ஜுரி அதை தான் நம்ம கெமிக்கல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் பாய்சன்ஸ்னால. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஆர்சனிக், மெர்குரிக் சால்ட்டு இல்லை சைனைட் அப்படிங்கிறது ஒரு பாய்சன். ஸோ அதனாலே செல் இன்ஜுரி நடக்கும். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கடுமையான ஆசிட்ஸ் ஆல்கலைன்ஸ் அதாவது காரத்தன்மை அமிலத்தன்மை இதனால் கூட இந்த செல் இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்படலாம். அண்ட் அது மாதிரி நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் இருக்கு இல்லையா அந்த என்விரான்மெண்ட், அப்புறம் அந்த ஏர் பொல்யூட்டன்ட் அதாவது நம்மளுடைய காற்றை பொல்யூட் பண்ணக்கூடிய பொல்யூட்டன்ஸ்னால. ஏன்னா நம்ம இப்போ பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறாங்களே இன்செக்டிசைட்ஸ் அதெல்லாம் அடிக்கும்பொழுது அது எல்லாமே காற்றில் இருக்கும் இல்லையா. அந்த இன்செக்டிசைட்ஸில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் ஹியூமனோட செல்லுக்குமே இன்ஜூரியை டேமேஜை காஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் அது காற்றில் இருக்கும்போது அந்த காற்றை மாசுபடுத்தி நமக்கு செல் இன்ஜுரியை ஏற்படுத்துது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். ஸோ ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய புகையினால் கூட செல் இன்ஜுரி நடக்கலாம். ஸோ கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கேஸ், அது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் அப்படின்னா இந்த மனுஷங்க வேலை செய்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய பொருட்களினால ஏதாவது ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்குபேஷனல் அப்படின்னா வேலை செய்கிற அந்த இடம். ஸோ இப்போது ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிறது அதுக்கான எக்ஸாம்பிள். இதில் இந்த ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்னா என்னென்னா ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபைபர் சிலிக்கேட் மினரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபைபர் அதாவது ஒரு நாரினால் ஆன பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆஸ்பெஸ்டாஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்டாக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பில்டிங் கட்டுறது இண்டஸ்ட்ரீஸ்லாம் கட்டுறது இங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இந்த ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ ஏன் இது ஒரு ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸாக இருக்குது ஆஸ்பெஸ்டாசிஸ் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸில் எல்லாம் வேலை செய்கிறாங்க இல்லையா மனிதர்கள். ஸோ அவங்க இந்த ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிற இந்த ஃபைபரை ரொம்ப அதிகமாக இன்ஹேல் பண்ணும்போது அவங்க மூச்சு விடும்போது அந்த ஃபைபர் எல்லாம் உள்ளே போகும் இல்லையா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அப்போ அது உள்ளே போகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷங்களுக்கு லங் டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். ஸோ இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஃபைபர் அப்படிங்கிறது இன்ஹேல் பண்ணுறது மூலமாக அது நிறைய லங் டிசீஸை காஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் தானே, அதாவது இங்கே வேலை செய்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த நோய் வருது. அதனால் இது வந்து ஒரு விதமான ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். அண்ட் இதுவும் செல் இன்ஜுரிக்கு வழிவகுக்குது. ஏன்னா லங் டிசீஸ்லாம் இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் இதுவும் செல் இன்ஜுரிக்கு ஒரு காசாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஆல்கஹால் சிகரெட் இது எல்லாமே வந்து கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் இந்த செல் இன்ஜுரிக்கு காரணியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ் அதாவது ஊட்டச்சத்துடைய இம்பேலன்ஸ், நம்மளுடைய ஊட்டச்சத்துடைய ஏற்றத்தாழ்வுகள் அந்த இம்பேலன்ஸ்னால கூட இந்த செல் இன்ஜுரி வந்து ஏற்படலாம். நியூட்ரிஷனல் குறைபாடுனாலையும் நடக்கலாம், அதிக நியூட்ரிஷன் இருந்தாலும் இந்த செல் இன்ஜுரி அப்படிங்கிறது நடக்கும். அதாவது நமக்கு தேவையான விட்டமின் நம்ம எடுத்துக்கல அப்படின்னாலும் செல் இன்ஜுரி வரும். இல்லை நம்ம நிறைய சாப்பிட்டு கொழுப்பு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். இம்பேலன்ஸ் அப்படிங்கும்போது குறைவு மட்டும் இல்லை அளவுக்கு அதிகமாக போனாலும் அதுவும் இம்பேலன்ஸ் தான். இந்த நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ்னாலையும் கூட நம்மளுடைய செல்லுக்கு வந்து இன்ஜுரி வந்து ஏற்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐ ஃபார் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட், தொற்றுகள் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா வைரஸ் ஃபங்கை பாரசைட்ஸ் இதனாலையும் செல்லுக்கு வந்து இன்ஜுரி வந்து ஏற்படும். ஓகே நெக்ஸ்ட் ஐ பார்த்தோம் அப்படின்னா இம்யூனாலஜிக் ரியாக்ஷன் அதாவது அப்நார்மல் இம்யூனாலஜிக் ரியாக்ஷன் கூட நம்மளுடைய செல் இன்ஜுரிக்கு வழிவகுக்குது. ஸோ நார்மலாக பார்த்தா அப்படின்னா நம்ம பாடியை நோக்கி வரக்கூடிய எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் ஃபங்கை பாரசைட் இது எல்லாத்துலேருந்தும் நம்ம உடம்பையும் நம்மளையும் காப்பாற்றக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது. இந்த இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இம்யூனாலஜிக் ரியாக்ஷன்ஸ் தான் வரக்கூடிய பேத்தோஜனோட ஃபைட் பண்ணி நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து தேவையான நேரத்தில் வேலை செய்யலை அப்படின்னாலோ இல்லை
தேவைப்படுகின்ற அளவை விட அதிகமாக வேலை செஞ்சிச்சு அப்படின்னால தான் இந்த அப்நார்மல் இம்யூனாலஜிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக நார்மலாக வேலை செய்யுது, அப்நார்மல் அப்படின்னா மாறுபட்டு வேலை செய்யக்கூடியது. ஸோ அந்த மாதிரி வேலை செய்யும்போது அது செல் இன்ஜுரியை காஸ் பண்ணுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ இம்யூனிட்டி, அதாவது நம்மளுடைய சொந்த செல்களையே அது நல்ல செல் அப்படின்னு தெரியாமல் இந்த இம்யூன் சிஸ்டம் ஒர்க் பண்ணி நம்மளுடைய சொந்த செல்களையே அழிச்சுது அப்படின்னா அதை நம்ம ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய செல்ஃப் ஆன்டிஜனே அதை அதிக்கும்போது அதை நம்ம ஆட்டோமியூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பட் அப்படி நடக்கக்கூடாது இல்லையா? ஸோ அது ஒரு விதமான செல் டெத்துக்கு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப அதிக அளவான ஒரு ரொம்ப மிகப்படுத்தப்பட்ட இம்யூன் ரெஸ்பான்ஸ் இல்லை ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அது செல் இன்ஜுரிக்கு வந்து வழி வகுக்கும். ஸோ டோட்டலாக இவ்வளோ தான் நம்முடைய செல் இன்ஜுரிக்கான காசஸ். ப்ளீஸ் கிவ் அ செல் நோ இரிவர்சிபிள் இன்ஜுரி அப்படிங்கிறதா இதுக்கான நியூமோனிக். நியூமோனிக் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ ப்ளீஸ் கிவ் அ செல் நோ இரிவர்சிபிள் இன்ஜுரி அப்படிங்கிறத வச்சு நம்ம காஸ் ஆஃப் செல் இன்ஜுரி வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அண்ட் ஈஸியாக நீங்கள் எக்ஸாம்லேயும் எழுதலாம். ஸோ டோட்டலாக இவ்வளோ தான் காசஸ் ஃபார் செல் இன்ஜுரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் செல் இன்ஜுரி பற்றி பார்க்கலாம். ஸோ செல் இன்ஜுரி பார்த்திங்க அப்படின்னா மெயினாக ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அண்ட் செகண்ட் ஒன் வந்து இரிவர்சிபிள் செல் இன்ஜுரி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி பற்றி பார்க்கலாம். அது ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லும்போது மீளக்கூடிய. ஸோ ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படின்னா அந்த செல்லுடைய காயங்கள்லேருந்து அதால் திருப்பி மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரியை காஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ் ரொம்ப லேஸானதாக இருக்கும் பொழுது அந்த காயம் ஏற்பட்டதுனால வந்த மாற்றங்கள் கூடிய விரைவிலேயே திருப்பி நார்மலான செல் நிலைக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த செல் ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செல்லுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏன் நம்ம இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறோம், அந்த இன்ஜுரி அந்த காயம் ஏற்பட்டதுனால அந்த செல்லில் நிறைய மாற்றங்கள் வந்து நடந்திருக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாம் குறிப்பிட்ட நேரம் அந்த எவ்வளோ நேரம் அந்த இன்ஜுரி இருக்குதோ அந்த காயம் இருக்குதோ அது வரைக்கும் அந்த மாற்றங்கள் எல்லாம் இருக்கும். அந்த காயம் விலகினதுக்கப்புறம் அந்த காயம் போனதுக்கப்புறம் ஏற்பட்ட மாற்றங்களும் திருப்பி மாறி பழைய செல் நிலைமைக்கு வந்துடும். ஸோ அந்த இன்ஜுரி அந்த காயமாக தான் நம்ம ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நமக்கு தெரியும் பேத்தாலஜி அப்படின்னாலே நம்ம நோயை பற்றி தான் படிக்கிறோம். ஸோ அப்போது நோயை பற்றி படிக்கும் பொழுது அந்த நோயினால் அந்த டிஷ்யூஸில் என்ன விதமான சேஞ்சஸ்லாம் ஆயிருக்கு, அந்த நோய் வந்த டிஷ்யூ எப்படி இருக்குது, அந்த செல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பேத்தாலஜியில் மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது அந்த டேமேஜான செல்லை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது அந்த நோயை நம்ம கண்டறிகிறோம் இல்லையா, டயக்னோசிஸ் ஆஃப் டிசீஸில் ஒன் ஆஃப் தி பார்ட் இந்த மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சரை படிக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த ரிவர்சிபிள் செல் இன்ஜுரியை லைட் மைக்ரோஸ்கோப் அதாவது ஒளி நுண்ணோக்கியை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு விதமான பேட்டர்னில் இந்த ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு செல்லுக்கு ரிவர்சிபிளாக ஒரு செல் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒன்று செல்லுலார் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கும், இல்லைன்னா ஃபேட்டி சேஞ்சஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த செல்லு ரிவர்சிபிள் இன்ஜுரியில் இருக்கும்பொழுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செல்லுலார் ஸ்வெல்லிங். செல்லுலார் ஸ்வெல்லிங் அப்படின்னா செல்லுடைய வீக்கம், செல் வந்து வீங்குறது. ஸோ மோஸ்ட்டாக செல்லுலார் ஸ்வெல்லிங் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஹைப்போக்ஸியா அப்படின்னு சொல்லுவோம் அந்த கண்டிஷனை, அந்த கண்டிஷனில் தான் அந்த செல் வந்து ஸ்வெல் ஆகும். ஸோ இந்த செல் வந்து எப்படி ஸ்வெல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அயன் கான்சன்ட்ரேஷனும் ஃப்ளூயிட் ஹோமியோஸ்டாசிஸில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா செல் வந்து ஸ்வெல் ஆகும். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா செல் இருக்குமா, ஸோ செல்லுக்குள்ளே இன்டர் செல்லுலார் ஃப்ளூயிடுன்னு இருக்கும், அதாவது செல்லுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும், செல்லுக்கு வெளியில் செல்லை சுற்றி கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுன்னு சொல்கிறோம். ஸோ ECFனா எக்ஸ்ட்ரா செல்லார் ஃப்ளூயிட் செல்லுக்கு வெளியில் இருக்குது, ICFனா இன்டர் செல்லார் ஃப்ளூயிட் செல்லுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் இருக்கு இல்லையா, சோடியம் அப்படிங்கிறது ஒரு அயான், அந்த சோடியம் அப்படிங்கிறது எப்பயுமே செல்லுக்கு வெளியில் இருக்கு இல்லையா லிக்விடு ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிடில் தான் சோடியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடில் சோடியம் அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த நோயின் காரணமாலேயோ இல்லை இந்த ஹைப்போக்ஸியானால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் அயான் இருக்கு இல்லையா நம்ம செல்லுடைய வெளியில் அது எல்லாமே அதிக அளவில் நம்மளுடைய செல்லுக்கு உள்ளே வந்து செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சோடியம் அளவு இன்க்ரீஸ் ஆகும்போது என்னாகும்னா வெளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த செல்லுக்குள்ளே ரஷ் ஆகும், அதாவது செல்லுக்குள்ளே ஒரே நேரத்தில் ஃபுல் தண்ணியும் போயிடும். ஸோ அப்போது எப்படி நம்ம இப்போ பலூன் இருக்குது, பலூனுக்குள்ளே தண்ணி நிரப்பினா என்னாகும், பலூன் ஊதிடும் இல்லையா, அதே மாதிரி அந்த செல்லுக்குள்ளே சோடியம் அதிகமாகி தண்ணி உள்ளே போகும்பொழுது அந்த செல்லும் வந்து ஸ்வெல் ஆகும், அதாவது வீங்கும். ஸோ இப்போ ஏன் இந்த அதிகளவான சோடியம் உள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் அயான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து செல்லுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பம்ப் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வந்து டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் தி செல் மெம்பரேன் அப்படின்ற டாப்பிக்கில் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மக்கம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த
பம்ப்பு வழியாக தான் அயன் வந்து உள்ளே வரும், எந்த அயனாக இருந்தாலுமே. ஸோ ஸோ அப்போ அந்த பம்ப் இருக்குல்லையா, அந்த பம்பில் ஏதாவது டேமேஜ் ஆகும்பொழுது வெளியில் இருக்கக்கூடிய சோடியம் அயன் அதிக அளவில் உள்ளே வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம செல்லா ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோடியம் அதிகமாக உள்ளே வரும்போது தண்ணியும் அதிகமாக உள்ளே வந்து செல்லுக்குள்ள நிறைஞ்சு செல்லு வந்து வீங்கிடும். இது வந்து ஒரு ரிவர்சிபிள் செல்லுன்னு சொல்லி தான், ஓகேவா? ஏன்னா வந்து அந்த ஹைப்போக்ஸியா கண்டிஷன் சரியாயிடுச்சு, போதுமான அளவு காற்று கிடச்சிருச்சு, ஆக்சிஜன் கிடச்சிருச்சு அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ இது ஒரு விதமான பேட்டர்ன் ஆஃப் ரிவர்சிபிள் செல்லுன்ஜுரி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டி சேஞ்ச், அதாவது கொழுப்புடைய மாற்றங்கள். ஸோ இதுவும் வந்து ஒரு ரிவர்சிபிள் செல்லுன்ஜுரியோட ஒரு ஒன் ஆஃப் தி பேட்டர்ன், அந்த செல்லில் நடக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம ஸ்டீட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை ஸ்டீட்டோசிஸ்னும் சொல்ல ஃபேட்டி சேஞ்சஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஃபேட்டி சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய பேரன்கைமல் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பேரன்கைமல் செல்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி செல், இது நிறைய வேலையை வந்து பார்க்குது. ஸோ இந்த பேரன்கைமல் செல்லில் அதிக அளவான, அதாவது அப்நார்மல் கண்டிஷனாக அதிக அளவாக ட்ரைகிளிசரைட் அப்படிங்கிறது ஒரு ஃபேட், ஒரு கொழுப்பு. அந்த கொழுப்பு போய் அங்கே அப்நார்மலாக அக்யூமிலேட் ஆகுறது. அக்யூமிலேஷன் அப்படின்னு சொல்கிறதுனா ஒன்றுக்கு மேலே ஒன்று தேங்கி தேங்கி வருது. ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரைகிளிசரைட் அப்படின்ற கொழுப்பு நம்மளுடைய பேரன்கைமல் செல்லில் போய் அதிக அளவாக அக்யூமிலேட் ஆகும்பொழுது வரக்கூடிய கண்டிஷனை தான் நம்ம ஃபேட்டி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபேட்டி சேஞ்சஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக எந்த ஆர்கனில் இருக்கும் அப்படின்னா நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா இது ஃபேட்டி சேஞ்சஸ் என்ன அர்த்தம், கொழுப்பு தானே இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம உடம்புல இந்த ஃபேட்டை மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய ஆர்கனில் தான் மோர் ஓவர் ஃபேட்டி சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த மாற்றம் வந்து ஏற்படும். மெட்டபாலிசம் அப்படின்னா என்னென்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நம்மளுடைய செல்லால் அப்படியே எடுத்துக்க முடியாது, அதில் இருக்க சத்துக்களை அப்படியே எடுத்துக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலாம் துண்டு துண்டாக உடச்சி அதை ஸ்மாலராக்கி அதில் இருக்கக்கூடிய சத்தை பிரித்து எடுத்துக்கும். ஸோ அது மாதிரி ஃபேட் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது அந்த ஃபேட்டை எடுத்துக்கக்கூடியது, அந்த ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனில் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் தான். ஸோ லிவர் தான் நம்மளுடைய பாடியிலேயே ரொம்ப அதிக அளவில் இந்த ஃபேட் மெட்டபாலிசமில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆர்கன். ஸோ மோஸ்ட்டாக லிவரில் தான் இந்த ஃபேட்டி சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய ஹார்ட்டில் நடக்கலாம், நம்மளுடைய மசில் தசையில் நடக்கலாம், இல்லைனா கிட்னிலையும் நடக்கலாம். மேஜராக லிவரில் நடக்கும், இல்லைனா ஹார்ட்டு மசில் கிட்னி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம லிவரே பார்ப்போம். ஸோ அந்த லிவர் வந்து எப்படி வந்து தோற்றம் அளிக்கும் வந்து ரிவர்சிபிள் செல்லுன்ஜுரியில் அப்படின்னு. ஸோ அந்த லிவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்லார்ஜ் ஆகிடும், அதாவது ரொம்ப பெருசாகிடும். லிவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சைஸ் இருக்குது. ஸோ அந்த சைஸை விட பெரிய அளவாக மாறிடும் இந்த ஃபேட்டி லிவர், அதாவது ஃபேட்டி சேஞ்சஸ் லிவரில் நடக்கும்போது அது நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேட்டி லிவரில் லிவர் என்லார்ஜ் ஆகிடும், அது எல்லோ கலரில் மாறிடும். அண்ட் ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப மென்மையாக இருக்கும், அதே மாதிரி கிரீஸாக இருக்கும், அதாவது வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும் நீங்கள் அந்த லிவரை தொட்டிங்க அப்படின்னா. ஸோ இதுதான் ஃபேட்டி லிவருடைய பார்க்கும்பொழுது அதை தொட்டும்போதும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அதே மாதிரி இந்த லிவரை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பியில் வச்சு பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபேட் எல்லாம் அக்யூமிலேட் ஆகிடும் இல்லையா, ஒன்று கொண்டு சேர்ந்து அது ஒரு அக்யூமிலேட் ஆகிடும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும், அதாவது ஒரு செல் இருக்குது, செல்லில் சைட்டோபிளாசம் இருக்கும், அந்த சைட்டோபிளாசமில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும் ஆரம்ப நிலையில் நம்மளோட நியூக்ளியஸை சுற்றி. அண்ட் போக போக இது அடுத்தடுத்த நிலையை நோக்கி போக போக என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா வேக்யூல் அதாவது எல்லா ஓட்டைகளும் என்ன பண்ணணும்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். இப்போ ஒரு ஓட்டை தனித்தனியாக இருந்தால் ஓட்டை தனித்தனியாக இருக்குமா, இப்போ அதே ஓட்டையை நீங்கள் ஒன்று சேர்த்திங்கன்னா என்னாகும், ஒவ்வொரு ஓட்டையும் ஒன்று சேரும்போது ஒரு பெரிய ஒரே ஓட்டையாக அது மாறிடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஓட்டையும் சேர்ந்து என்னாகும், ஒரு பெரிய ஓட்டையாக மாறிடும். அது ஓட்டை மாதிரி உங்களுக்கு தெரியாது, அது ரொம்ப ஒரு கிளியரான எதுவுமே இல்லாத ஒரு ஓட்டம், ஒரு பிளேஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போது இது நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து சென்டரில் தானே இருக்கும், அந்த நியூக்ளியஸ் வந்து தள்ளி போயிடும் சென்டரை விட்டு. இப்போ உங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் இதோட இமேஜ் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி சின்ன வெள்ளை கலர் ஓட்டையாக இருக்குது இல்லையா, அதெல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய கொழுப்போடைய உருண்டைகள். இப்போ நார்மலாக நம்ம சாப்பிடுவோம் தானே, நம்ம கொழுப்பு எடுத்துக்கிறோம் தான். ஸோ அது வந்து அதிக அளவில் போகும்போது தான் டேமேஜாக இருக்கும், நார்மலாக எடுத்துக்கும்போது பிரச்சனை இருக்காது. ஸோ நார்மலாக பார்க்கும்போது பாருங்கள் அது சின்ன சின்ன கொழுப்பு உருண்டைகளாக இருக்குது நம்மளுடைய லிவருடைய செல்ஸில். இதே இது இந்த பக்கம் பாருங்கள் எதுவுமே தெரியல பாருங்கள், அப்படியே வெள்ளையாக இருக்கா, அதை தான் அந்த ஓட்டையெல்லாம் சேர்ந்து அங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு கிளியர் ஸ்பேஸாக அது மாறிடுது. ஆனால் ஒவ்வொரு ஓரத்துலேயும் கருப்பு கருப்பாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது தான் நியூக்ளியஸ். அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குது, இங்கே இதெல்லாமே கிளியர் ஆனதுனால சென்டரில் இருக்க நியூக்ளியஸ் எல்லாத்தையும் அது ஓரம் தள்ளிடுது. ஸோ அது ஓரம் தள்ளினால இது சென்டரை விட்டு ஓரம் தள்ளி அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாமே நியூக்ளியஸ் ஓரமாக அது போயிடுது. ஓரமாக போகிறத ஃபெரி ஃபெரி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம நியூக்ளியஸ் சென்டர்லேருந்து ஃபெரி ஃபெரிக்கு போயிடுது. அண்ட் மீதி வெறும் வெள்ளையாக தெரியுது என்ன அப்படின்னா, அது எல்லாமே அந்த ஃபேட்டோட டெபாசிஷன். ஸோ ஃபேட் எல்லாமே அக்யுலேட் ஆகி அது ஓட்டையை மேக் பண்ணி அந்த ஓட்டையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய காலி இடமாக மாறிடுது. ஸோ இதுதான் ஃபேட்டி சேஞ்சஸ் இன் லிவர். லிவர் தான் வந்து மோஸ்ட் இந்த ஃபேட்டி சேஞ்சஸில் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஸோ இவ்வளோதான் ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அண்ட் அதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இர்ரிவர்சிபிள் இன்ஜுரி.
ஸோ இரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படின்னா என்னென்னா, ஒரு செல் வந்து இப்போ தொடர்ச்சியாக ஒரு கண்டினியூஸாக அதுக்கு காயங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் வந்து அதை இன்ஜூர் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலோ, இல்லை வந்த அந்த இன்ஜுரி ரொம்ப கடுமையானதாக இருக்குது, ரொம்ப நீண்ட காலமாக இருக்குது அப்படின்னா தான் இந்த செல் டெத், அதாவது இரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படின்ற கண்டிஷனுக்கு அந்த செல் போகும். ஏன்னா ஒரு செல் தொடர்ச்சியாக அடிபட்டுகிட்டே இருக்கும் பொழுது அதால் அதோடய நிலைமையிலிருந்து பழைய நார்மலான செல்லோட நிலைமைக்கு போக முடியாது. ஸோ அதனால தான் அந்த செல் வந்து டெத் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம இருவசிபிள் செல் இன்ஜுரி சொல்கிறோம். ஸோ இருவசிபிள் செல் இன்ஜுரி அப்படின்னாலே செல் டெத்து தான், அதால் திருப்பி நார்மல் செல் நிலைமைக்கு வர முடியாது. ஸோ இந்த செல் டெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ரெண்டு டைப்ஸ் இருக்குது அந்த செல் டெத்துலேயே. ஒன்று வந்து நெக்ரோசிஸ், செகண்ட் வந்து அப்போப்டாசிஸ். இதில் இந்த நெக்ரோசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே பேத்தாலஜிக் ப்ராசஸாக தான் இருக்கும். பேத்தாலஜிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் எந்த ஆர்கனில் நோய் வந்துச்சோ அங்கே இருக்கக்கூடிய செல் வந்து நெக்ரோசிஸ் ஆகி டெத்தை நோக்கி போயிடும், அதான் அந்த செல் வந்து இறந்துடும். ஆனால் இது எது அப்போப்டோசிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக வந்து ஃபிசியாலஜிக்கலாக தான் இருக்கும். ஃபிசியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடம்பில் நார்மலாக நம்ம உடம்பு வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு சில மாற்றங்களை நம்ம உடம்பே வந்து பண்ணும். எப்படி இப்போது நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜனை உள்ளே எடுத்து நம்ம பாடிக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு அதுவே வெளியே தள்ளுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பாடிக்கு தேவையில்லாத விஷயங்களை, நார்மலாக நம்ம ஃபிசியாலஜியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடியே அதை வந்து வெளியில் தள்ளிடும். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நம்ம ஃபிசியாலஜிக்கல்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்னாலையும் ஒரு செல் வந்து டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டெத்தை, ஃபிசியாலஜிக்கல் செல் டெத்து தான் நம்ம அப்போப்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போப்டாசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப மேஜராக ஃபிசியாலஜிக்கலாக ஒரு செல் டெத் நடக்கக்கூடியது தான், ஆனால் அது பேத்தாலஜிக்கலாகவும் இருக்கலாம். ஸோ அப்போப்டாசிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசியாலஜிக்கலாகவும் இருக்கலாம், பேத்தாலஜிக்கலாகவும் இருக்கலாம். ஆனால் நெக்ரோசிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பேத்தாலஜிக்கல் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக ஒரு செல் இன்ஜுரியோட பேசிக். ஸோ செல் இன்ஜுரினா என்னென்னு பார்த்தோம், அந்த செல் இன்ஜுரிக்கான காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம், அண்ட் அதோட வகைகளான இரிவர்சிபிள் செல் இன்ஜுரி, இரிவர்சிபிள் செல் இன்ஜுரினா என்ன, அண்ட் அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ரோசிஸ்னால் என்ன, அப்போப்டாசிஸ்னால் என்னன்றது இன்னும் டீட்டெயிலாக பார்த்து, நெக்ரோசிஸில் பல்வேறு விதமான டைப்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது அது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.